ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான நாட்டு முட்டை ஒன்று யூஸ் பண்ணி அருமையாக முட்டை தோசை வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் கருவேப்பில, ஒரு நாட்டு முட்டை. நார்மலாக உள்ள கடை முட்டையிலையும் பண்ணலாம். இதுக்கு நார்மலான தோசை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து டவாவை காய வச்சு தோசை ஊற்றிக்கலாம். நைஸாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கனமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ சிம்மில் வச்சாச்சு. இது கூட நான் வந்து நாட்டு முட்டை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட இது மேலவே தூவிக்கலாம். ரெண்டு முட்டை கூட போடலாம், நான் நாட்டு முட்டைங்கிறதுனால ஒரு முட்டை போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து தோசை மாவில் வந்துட்டு நமக்கு சால்ட் இருக்குது, இருந்தாலும் இது கூட வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் போல். இப்போ இது கூட நிரவி விடணும் அப்படியே. இப்போ இந்த தோசைக்கு வந்து ரெண்டு முட்டை போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இது நாட்டு முட்டைங்கிறதுனால மஞ்சக்கரு வந்து பெருசாக இருக்குது. போதும், ரொம்ப பரத்தி விடுவேன்னா இதுவே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். போதும், இப்போவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. சும்மா ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதும், ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கல் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால ஒரு அரை நிமிஷம் போல். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. திருப்பி பார்க்கலாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா முட்டை தோசை, இவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தடிலேயே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். அதெல்லாம் சிம்பிள் விஷயந்தான். மிளகு ஜீரகத்தூள் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய விஷயம் கிடையாது முட்டை தோசை போகிறதெல்லாம். இது வந்து பிகினர்ஸ்க்காண்டி தான் நான் கொடுக்குறேன். இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிம்பிள் மெத்தடில் நான் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதில் பெல்லை வந்துட்டு ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போட்டோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.